வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, அப்புறமா ஜீரா ரைஸ், கீ ரைஸ், புலாவ், அதுக்கெலாம் தொட்டுக்கலாம் நீங்கள். அது அது வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் பேர் வந்து லௌக்கி கோஃப்தா, அதாவது சுரக்காய் கோஃப்தா. ஸோ அந்த சுரக்காய் கோஃப்தா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான்னு பார்க்கலாம். ஒரு கப் திருகின சுரக்காய், அந்த சுரக்காய் வந்து நல்லா திருகி அதில் லேசாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சு அதிலேருந்து அந்த சாறு எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு கோஃப்தா செய்கிறதுக்கு இதெல்லாம். ஸோ ஒரு கிரேட்டடு லௌக்கி நல்லா அதுலேருந்து ஜூஸ் புழிஞ்சு எடுத்தாச்சு. 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா மிளகாத்தூள் ப்ளஸ் மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. அப்புறம் அதோட கிரேவி செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தாளிக்கிறதுக்கு சீரகம், அப்புறமா 4-5 முந்திரி பருப்பு. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கோஃப்தா செஞ்சிடலாம், அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கிரேவி செய்யலாம். கோஃப்தா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோஃப்தாவுக்கு அந்த திருகிய சுரக்காய் வந்து நல்லா அதுலேருந்து சாறு புழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து பைண்டிங்காக கடலை மாவு, அப்புறம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா, மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு உருட்டையாக குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மோஸ்ட்லி தண்ணி தேவைப்படாது, ஏன்னா சுரக்காயில் நம்ம எவ்வளோ புழிஞ்சாலும் அதில் கொஞ்சம் தண்ணி எப்படியாவது இருக்க தான் செய்யும். ஸோ அதிலே பிசைஞ்சு நல்லா பாலாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம அந்த நல்லா அந்த சுரக்காயை வந்து அந்த மசாலா கூடலாம் நல்லா பிசைஞ்சாச்சு. நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படலை, அந்த சுரக்காயில் இருக்கிற தண்ணியே போதுமாக இருந்தது. இப்போ அதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் அதில். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம இது வந்து ஷாலோ ஃப்ரை எண்ணெயில் பண்ணிட்டோம்னா நம்மளோட கோஃப்தாலாம் ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் கடாயிலேருந்து. இப்போ பாருங்கள், நம்ம கோஃப்தா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து கிரேட் பண்ணும்போது சின்ன சைஸ் கிரேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுரக்காய் இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு இருக்கும். பட் நான் என்னோடய கிரேட்டரில் அந்த பெரிய பல் தான் இருக்குது, ஸோ அதனால் சுரக்காய் கொஞ்சம் தெரியுது இல்லை. நீங்கள் சின்ன பல் இருக்கிற கிரேட்டரில் திருகி எடுத்திங்கன்னா சுரக்காய் அவ்வளோ தெரியாது. அது இப்போ வந்து நம்ம சுரக்காய் கோஃப்தாவை நல்லா எண்ணெயில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நான் பிளேட்டில் வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வைக்க மறந்துட்டேன், ஸோ அதுவும் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இது எல்லாத்துமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கிங்க. இதுலேயே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அதெல்லாமே நல்லா போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம். வாங்க இப்போ நம்ம அதை கோஃப்தாவோட கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து
கோஃப்தா பொரிச்சு எடுத்த அதே கடாயில் அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெலாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் சூடான வந்தோன்னே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சீரகம் கால் டீஸ்பூன் சீரகம் போடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இல்லை இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. அது வரைக்கும் நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா இதில் முந்திரி பருப்பு போட்டதுனால டக்குன்னு இது வந்து அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் இந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ மசாலா ராஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுங்க. இப்போ இந்த மசாலாலாம் கூட நல்லா வதங்கிருச்சு. நல்லா கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அந்த சுரக்காலேருந்து புழிஞ்சு எடுத்த சாரை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவுக்கு லேசாக கொஞ்சம் தண்ணி கூட இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சா நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இது நம்ம கோஃப்தாக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம். அப்புறம் நம்ம வந்து கோஃப்தா கூட வச்சு இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கோஃப்தா லௌக்கி கோஃப்தா அதாவது சுரக்காய் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூப்பர் டேஸ்டியாகவும் அப்புறம் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ரோட்டி சப்பாத்தி அப்புறமா இந்த மாதிரி கீ ரைஸ் அப்புறமா புலாவ் அதுக்கெலாம் கொஞ்சம் பிளாண்டாகிற ரைஸ் வெரைட்டிஸ்க்கெலாம் இது சாப்பிட்டா சைட் டிஷ் நல்லா சூப்பராக இருக்கும். இது இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.